அன்பர்களே கோவையில் இருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஒரு பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ இந்த ஒவ்வொரு ராசிகள்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு திதிகளுக்கும் பரிகாரம் சொல்லிக்கிட்டு வர்றோம் ஒவ்வொரு திதிகளில் பிறந்தவங்க எந்த மாதிரியான அவங்க லைஃப்பில் பாதிக்கப்படுறாங்க உதாரணமாக ஒரு திதியில் பிறக்கிறாங்கன்னா ரெண்டு ராசி அடிபட்டு போகும் அமாவாசை பௌர்ணமி தவிர மற்ற திதிகளில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு ராசி ஆயிடும் இதில் சதுர்த்தசியில் பிறந்தால் மட்டும் நாலு ராசி அடிபட்டு போகும் இப்போ அஷ்டமி திதியில் பிறந்தவங்க இவங்க வளர்பிறையில் பிறந்துட்டாங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதி அன்று அதாவது தேவூர் டு கீழ் வேலூர் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் தேவூர் டு கீழ் வேலூர் போகிற வழியில் அதாவது நாகை டு கீழ் வேலூர் போகிற வழியில் தேவூருங்கிற ஊரில் இருக்கக்கூடிய தேவ புரீஸ்வரரை தேய்பிரை அஷ்டமி என்று வழிபட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் திதிசூனியம் கொள்ளும் சரி வளர் அஷ்டமியில் ஒருத்தர் பறந்துட்டார் அப்போ வளர்பிரை அஷ்டமி என்று ஆலங்குடி குரு பகவானை ஆலங்குடினா கும்பகோணம் ஆலங்குடி புதுக்கோட்டை ஆலங்குடி அல்ல கும்பகோணம் ஆலங்குடி குரு பகவானை ஆபத் சகாய ஈஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது அவங்க ஜாதகத்திலிருந்து தோஷம் நிவர்த்தி அடைகிறது சோ திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்